மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு பின்பு நாம் இணைந்து வாசிக்கலாம். போதும், நம்ம சேர்ந்து படிப்போமா? எல்லாரும் சேர்ந்து சத்தமா படிப்போமா? மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ ஜனம் விழித்திருக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவ ஜனம் விழித்திருக்க வேண்டியவை அல்லது விழிப்போடு கவனிக்க வேண்டிய சில முக்கியமான காரியங்களை மட்டும் இன்றைக்கு நாம் தியானிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகை குறித்து சொல்லுகிறார். வருகைக்கு சபை எவ்வளவு ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உணர்த்துகிறார். அதற்கு சொன்ன ஆண்டவர் ஒரு ஓமை அழகாய் சொல்லுகிறார். 10 கன்னிகைகளை குறித்த ஒரு ஓமை. அந்த ஓமையில 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அவர்கள் நிமித்தம் நடந்த தவறை ஆண்டவர் உணர்த்தி காண்பித்து விட்டு இப்படியே மனுஷகுமாரன் வருகிற நாளையும் நாளிகையும் நீங்கள் அறியாதிருக்கிறபடினாலே நீங்கள் விழித்திருப்பதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் என்று ஆண்டவர் அழகான ஒரு ஓமையை கொண்டு சபையை அல்லது தேவனுடைய பிள்ளைகளை எச்சரிக்கிறார். அன்றைக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை உணர்த்துவதற்கு சொன்னாலும் இன்றைக்கும் அது சபையை எச்சரித்து கொண்டே இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு அழகாய் 1 பேதுருவை சொல்லும் பொழுது சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறதுனாலே நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் வெளித்திருந்து ஜபம் பண்ணுவதற்கு எப்படிப்பட்டவர்களாய் இருங்கள், ஜாக்கிரதை உடையவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் விழித்திருக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். பிசாசானவன் கச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், சுற்றி திரிகிறான். இனி அவனுக்கு கொஞ்சம் காலம்தான் என்று பிசாசு அறிந்திருக்கிறபடினாலே அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தன்னுடைய கொஞ்ச காலத்தை உபயோகப்படுத்திக் கொள்வதற்கு ரொம்ப தீவிரித்திருக்கிற ஒரு காலம். கடைசி காலத்தின் அநேக அறிகுறிகளை நாம் பார்க்கிறோம். இந்த கடைசி காலம் நம்மை சுற்றிலும் சம்பவித்துக் கொண்டிருக்கிற சம்பவங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. முன்னாடி எல்லாம் ஒரு காரியம் நடந்துச்சதுன்னா அது ரொம்ப நாள் கழிச்சுதான் நமக்கு தெரியும். இன்றைக்கெல்லாம் அப்படி அல்ல, நடந்த அடுத்த வினாடியிலே அடுத்த நிமிஷத்திலேயே முழு உலகத்திற்கும் செய்திகள் தெரிந்து விடுகிறது. அந்த செய்திகள் என்ன என்று கேட்பீர்களே ஆனால் சுத்தி சுத்தி வேதத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த கடைசி காலத்தின் சம்பவங்கள், பூமி அதிர்ச்சிகளானாலும் சரி, யுத்தங்களானாலும் சரி, பஞ்சங்களானாலும் சரி, வியாதிகளானாலும் சரி, விபத்துகளானாலும் சரி, மனிதனுடைய அறிவின் பெருக்கமானாலும் சரி, இவைகளெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு அடையாளம் என்று சொல்லி ஆண்டவர் முழு உலகத்தையும் எச்சரித்து கொண்டே இருக்கிறார். அதில் மிக முக்கியமானது, இவைகள் சம்பவிக்கும் பொழுது உங்களுடைய மீட்பு சமீபமாக இருக்கிறது என்று நினைத்து உங்களுடைய தலைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். நீங்கள் ஆயத்தப்படுங்கள். கவனித்து கேட்டு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆயத்தப்படுத்து, ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து. எல்லாம் சொல்லுவோமா? ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து. இவைகளெல்லாவற்றையும் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தில் நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும். என்னவென்றால், நான் ஆயத்தப்பட வேண்டும், அநேகரை ஆயத்த
படுத்த வேண்டும். எசேக்கியேல் வாசிக்கும் பொழுது ஒரு தேசம் தேவனுக்கு விரோதமாய் எழும்பி நின்றால் என்று படிக்கிறோம். அந்த காலத்தில் ஆண்டவர் எழும்பின விரோதமாய் எழும்பின தேசங்களை எல்லாம் ஆண்டவர் அழித்தார் அல்லது தண்டனைகளை கொடுத்தார். இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் எங்கே ஒரு தேசம் மட்டுமல்ல, நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லா தேசங்களிலும் தேவனை எதிர்த்து நிற்கிற தேசமாக இன்றைக்கு காணப்படுகிறது. நான் சமீபத்தில் ஒரு சம்பவத்தை, ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்ட் ஒன்றை நான் அதில் படித்தேன். அதை படித்த பொழுது எவ்வளவு பயங்கரமான ஒரு காலத்திற்குள்ளே நாம் இருக்கிறோம், எவ்வளவு விழித்திருக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம், எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நான் படித்த பொழுது ஆச்சரியப்பட்டேன். அதில் ஒன்றாவது ஒரு சம்பவத்தை நான் படித்தேன். சவுத் ஆப்பிரிக்காவில் வேத புஸ்தகத்தை நாங்கள் எரிப்போம் என்பதில் அந்த ஜனங்கள் தைரியமாக துணிச்சலாக பொதுவாக பிரகடனம் செய்திருக்கிறார்கள், வேத புஸ்தகங்கள் எரிக்கப்படும் என்று சொல்லி மிகவும் தைரியமாக. வேத புஸ்தகத்திற்கு இடமில்லை, ஆனால் அந்த தேசத்தில் விபச்சாரத்திற்கு விடுதலை. யாரும் எப்பொழுதும் எங்கேயும் விபச்சாரம் செய்ய வேண்டுமா, தடையே இல்லை. ஆனால் அந்த தேசத்தில் எதற்கு தடை? வேத புஸ்தகத்தை உபயோகப்படுத்துவதற்கும் அதை வைத்துக் கொள்வதற்கும் தடை, அதை நாங்கள் எரிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்கா தேசத்தில் சமீபத்தில் ஒரு காரியத்தை, சமீப காலமாக நாம் ஒரு காரியத்தை அறிந்திருக்கிறோம். ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் என்கிற ஒருவருக்கொருவர் திருமணம் செய்து கொண்டு வாழலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு ஆணும் ஆணும், ஒரு பெண்ணும் பெண்ணும். இதற்கு அந்த தேசம் என்ன செய்திருக்கிறது? அனுமதி கொடுத்திருக்கிறது. இன்னுமாக ஜெர்மனி தேசத்தில் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் ஒரு பிரகடனம் இருக்கிறது, சகோதரன் சகோதரியை கல்யாணம் பண்ணிக்கொள்ளலாம், அம்மா மகனை கல்யாணம் பண்ணிக்கொள்ளலாம், மகள் தகப்பனை கல்யாணம் பண்ணிக்கொள்ளலாம். நினைத்து பாருங்கள், தேசம் எங்கே போய்கொண்டிருக்கிறது, உறவுகள் எவ்வளவு மோசமான நிலைமைக்கு போய்கொண்டிருக்கிறது. மியாமி சிட்டியிலே ஒரு சட்டம் இருக்கிறது, அதாவது பப்ளிக் செக்ஸ். ஒரு மனுஷனுக்கு மாம்ச இச்சையை நிறைவேற்றுவதற்கு விருப்பம் என்று சொன்னால் அவன் எங்கும் அறையை தேட வேண்டாம், வீட்டை தேட வேண்டாம், அவன் எங்க வேணுமானாலும் தன்னுடைய மாம்ச வெறியை தீர்த்து கொள்ளலாம். அதற்கு அந்த தேசத்திலே தடையே இல்லை. எங்கே வேண்டுமானாலும், அதற்கு சர்ச்சு வேண்டுமானாலும் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்று ஒரு சட்டம் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கனடா தேசத்திலே இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு பாவம் கட்டுவிழ்க்கப்பட்டிருக்கிறது. மிருகத்தோடு, மனிதன் மிருகத்தோடு என்று சொல்லப்படுகிற சட்டம், அது தடை இல்லை என்கிற ஒரு பயங்கரமான துணிகரமான சட்டத்தை அந்த தேசத்திலே கொடுத்திருக்கிறார்கள். ஸ்பெயின் தேசத்திலே ஒரு சட்டம் இருக்கிறது, தவறான சினிமாக்களை பார்க்கறதற்கு, இன்டர்நெட்ல இருக்கிற சினிமாக்கள் ஏராளம், தவறான சினிமாக்கள், அவைகளை பள்ளிக்கூடத்திலும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பார்ப்பதற்கோ அவைகளை திரையிடுவதற்கோ எந்த தடையும் இல்லை. கொஞ்சம் மனசுல யோசித்து பாருங்க. நான் வெளிநாட்டிற்கு போகும் பொழுது பல பெற்றோர் என்னிடத்தில் சொல்லி அழுகிற ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். பாஸ்டர், ஸ்ரீலங்கா தேசத்திலிருந்து போன அநேக ஜனங்கள் என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் தெரியாமல் இந்த தேசங்களில் வந்து எங்களுடைய தலைமுறைகளை அழித்து கொண்டிருக்கிறோம். அந்த பெற்றோர் கடினமான உழைப்பு கஷ்டப்பட்டு வெளி தேசங்களுக்கு அல்லது வெளிநாடுகளுக்கு, யூரோப் கண்ட்ரிகளுக்கு வந்திருப்பார்கள். அங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு குடியுரிமை உடனே கிடைத்து விடுகிறது. அந்த பிள்ளைகள் வளரும் பொழுது என்ன எண்ணத்தோடு வளர்கிறார்கள்? நாங்கள் கனடா தேசத்தினுடைய குடியுரிமை உடையவர்கள், அமெரிக்கா தேசத்தில் எங்களுக்கு குடியுரிமை இருக்கிறது, ஐரோப்பிய கண்டங்களில் எங்களுக்கு குடியுரிமை இருக்கிறது. அந்த பிள்ளைகள் அந்த தேசத்து பிள்ளைகளை போல வளர்கிறார்கள்.
அந்த தேசத்து பிள்ளைகளை போல எல்லா பழக்க வழக்கங்களிலும் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். பின்பு பெற்றோரை மதிப்பதில்லை. பள்ளிக்கூடத்திற்கு போகும் பொழுதே பிள்ளைகள் சீரழிந்து விடுகிறார்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயது தாண்டும் பொழுது பெற்றோர் அவர்களை கண்டிக்க முடிவதில்லை. இன்னைக்கு யங் ஜெனரேஷன், ஒரு புதிய தலைமுறை உருவாகி இருக்கிறதுனால அந்த தலைமுறை தேவனை மறந்து போய், தேவனுடைய ஆராதனை மறந்து போய் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கவனிங்கள், நான் எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், வே வி ஆர், நாம் எங்கே இருக்கிறோம் என்பதுதான். நாம் எங்கே, எவ்வளவு கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வசனம் நம்முடைய ஞாபகத்தில் வர வேண்டும். லோத்தனுடைய காலத்தை என்ன செய்து கொள்ளுங்கள், எடுத்து படிப்போமா? அந்த வசனத்தை மட்டும் படிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:37, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும். கவனிங்க பிள்ளைகள், கவனிங்க வாலிப பிள்ளைகள், கவனிங்க, நோவாவுடைய காலத்தில் என்ன நடந்ததோ, நோவாவுடைய காலத்தில் என்ன நடந்தது தெரியுமா? கவனிக்கிறீங்களா? இப்ப நம்ம கொஞ்சம், நான் உங்களுக்கு முகவுரியா சொன்னேனே, அமெரிக்காவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, கனடா தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, ஜெர்மனி தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, ஸ்பெயின் தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நான் உங்களுக்கு சொன்னேனே, ஏன் இந்தியா தேசத்தில் இன்றைக்கு சபைகளுக்கு விரோதமாக பிரச்சனைகள் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சாராய் கடைக்கு தடையே இல்லை. எத்தனை ஒயின் ஷாப்பு வேண்டுமானாலும் திறந்து கொள்ளலாம். அது போலீஸுக்கு தடையே இல்லை, பிரச்சனையே இல்லை, அரசாங்கத்திற்கு தடையே இல்லை. இதுதான் வேதம் சொல்லுகிறது. நோவாவுடைய காலத்தில் சம்பவித்தது போல, நடந்தது போல, அப்படியே மனுஷகுமாரன் வரப்போகிற காலத்திலும் என்ன செய்ய போகிறது, நடக்க போகிறது. அப்போ நோவாவுடைய காலத்தில் இவைகள் தான் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது ஆண்டவர் இறங்கி வந்து அந்த தேசம் தேவனுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறதை பார்த்து ஆண்டவர் சோதோம் குமாராவை என்ன செய்தார், சத்தமா சொல்லுங்க, என்ன செய்தார், அக்கினி இறக்கி அழித்து போட்டார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ தேசம் தேவனுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது, தேசங்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது, ஊர்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது, மனிதர்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் சொன்னால், இனி நான் மௌனமாய் இருக்க மாட்டேன். இந்த தேசத்தினுடைய கூக்குரல் என்னுடைய சந்நிதியில் காதுகளில் வந்து எட்டி இருக்கிறது. அவருடைய பாவம் என்னிடத்துல வந்து எட்டி இருக்கிறது. ஆண்டவர் நோவாவுடைய காலத்திலும் அதை தான் செய்தார் இல்லையா? ஆண்டவர் நோவாவுடைய காலத்தில் அதை தான் செய்தார். கூக்குரல் வந்து எட்டினது. ஆண்டவர் முழு தேசத்தையும் அழித்தார். லோத்துடைய சம்பவம் ஒரு ஊர்ல நடந்த சம்பவம். ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார், நான் நோவாவுடைய காலத்தில் முழு உலகத்தையும் அழித்ததை போல அழிக்க மாட்டேன் என்ற தண்ணினாலே அழிக்க மாட்டேன் என்று நான் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன். ஆனால் பட்டணங்கள் தோறும் எனக்கு விரோதமாய் எழும்பினால், நான் பட்டணங்கள் தோறும் எழுந்து நின்று அவர்களின் மேல் தண்டனையை வரப்பண்ணுவேன் என்பதற்கு உதாரணமாக தான் ஆண்டவர் எதை செய்தார், சோதோம் குமாராவை செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப என்ன கவனிக்கணும்னா, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய நியாய தீர்ப்பும் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. ஒரு குடும்பத்தினுடைய நியாய தீர்ப்பும் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. ஒரு கிராமத்தினுடைய நியாய தீர்ப்பும் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. ஒரு பட்டணத்தினுடைய நியாய தீர்ப்பும் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. முழு உலகத்தினுடைய நியாய தீர்ப்பும் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. இந்த நியாய தீர்ப்பு வரப்போகிறது. ஆகினாலே தேவ ஜனம் எப்படிப்பட்டவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள் என்றுதான் ஆண்டவர் சபையை உணர்த்துகிறார். இன்னைக்கு நாம் அநேக வழிகளிலே எதில விழிப்புடையவர்களாக இருக்கிறோம், நம்முடைய தொழிலை செய்வதில் விழிப்புடையவர்களாக இருக்கிறோம், நம்முடைய வேலைகளை செய்வதில் விழிப்புடையவர்களாக இருக்கிறோம்,
நம்முடைய குடும்பத்தை கவனிப்பதில் விழிப்புடையவர்களாக இருக்கிறோம். பிள்ளைகளை நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைப்பதில் விழிப்புடையவர்களாக இருக்கிறோம். நாம் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளில் எல்லாவற்றிலும் அவர்கள் விரும்புகிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மேலாக செலவு பண்ணவும் கவனம் செலுத்தவும் நாம் விழிப்புடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எச்சரிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், தேவ ஜனமே விழித்திருங்கள், கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் தேவனுக்கு விரோதமாக எழும்பி போராடி கொண்டிருக்கிறது. போராடி கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் விழித்திருக்க வேண்டிய மூன்று காரியங்கள், அதை மட்டும் இன்றைக்கு நாம் தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அதில் முதல்ல நம்ம எடுத்துக்கொண்டோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12:43, 44, 45, இந்த மூன்று வசனங்களையும் நாம் பொறுமையாக வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12:43, ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் வெறுக்கி ஜோடி அடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததி யாரும் சம்பவிக்கும் என்றார். அந்த ஊமையை சொல்லும் பொழுது முதல்ல வீடு என்று சொல்லுகிறார், ரெண்டாவது என்ன சொல்லுகிறார், அந்த மனிதன் என்று சொல்லுகிறார், கடைசியாக நாம் வாசிக்கும் பொழுது அந்த சந்ததி என்று சொல்லுகிறார். கவனிச்சிங்களா? அந்த எல்லாரும் கவனிங்க, 43 பாருங்க, அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது, ஒரு மனுஷன் என்று நம்ம வாசிக்கிறோம். ரெண்டாவது வாசிக்கும் பொழுது 44 பாருங்க, நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன், வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது அதிலே நாம் வாசிக்கும் பொழுது சந்ததி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இது மனிதனோடு தொடர்புடைய ஒரு காரியம், சரியா? மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது, வீடு என்று சொல்லுகிறது, சரி. அப்போ ஒரு மனிதனை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். ஆண்டவர் சுட்டி காண்பிக்கும் பொழுது அந்த மனிதன் வீடு, அவனுடைய வாழ்க்கை சுத்தம் பண்ணப்பட்டு, நல்லா கவனிங்க, வீடு கிளீன் பண்ணப்பட்டு அவனுடைய வாழ்க்கையிலிருந்து ஆகாதவைகள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு அவன் சுத்தமாக்கப்பட்ட பின்பு அப்படியே விட்டுவிடக்கூடாது. கவனிங்க, அப்படியே என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. அந்த அப்படி விட்டு விட்டால் என்ன செய்யும்? எனக்கு நான் வீடு கட்ட சமயம் ஒருத்தர் சொன்னார், ஐயோ சார் ஒரு லைட்டா விட்டுட்டு போங்க சார், இல்லைன்னா மூதேவி வந்து குடியேறிடும். எது வந்து குடியேறிடும்? வீடை கட்டி சும்மா லைட் போடாம விட்டா என்ன வந்து குடியேறிடுமா? மூதேவி வந்து குடியேறிடும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வீடை வெறுமையா வைக்க கூடாது சார், வீட்டில் ஏதாவது ஜாமானம் போட்டு வைக்கணும் சார் அப்படின்னாரு. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை நான் சொல்லும் பொழுதும் இந்த ஓமையை நான் வாசிக்கும் பொழுதும் நான் உணர்ந்த ஒரு காரியம் அதுதான். வீடு கட்டினால் அந்த வீடு என்ன செய்யக்கூடாது? வெளிச்சம் இல்லாமல் இருக்கக்கூடாது, அந்த வீடு பொருள் இல்லாமல் இருக்கக்கூடாது, அதில் மூதேவி வந்து குடியேறிவிடும். ஆண்டவர் ஒரு மனுஷனை சொல்லும் பொழுது, ஒரு மனுஷன் பழைய வாழ்க்கையிலிருந்து வெளியே வரும் பொழுது பாவத்திற்குள்ளே இருக்கிறான், அக்கிரமத்திற்குள்ளே இருக்கிறான், ஆகாத வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறான். அந்த பாவத்தை உணர்ந்து அவன் ஆண்டவரிடத்தில் கடந்து வருகிறான். பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதியதாயின. ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளே அவன் வருகிறான். ஆனால் பழையவைகள் எல்லாம் வெறுமையா இருக்கிறது, இப்ப வீடு வெறுமையா இருக்கிறது. வெறுமை இல்லை முன்பு
நிரம்பி இருந்தது. நிரம்பி இருந்தவைகள் இப்பொழுது வெறுமையாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த வீடு வெறுமையா இருக்கிறது. அந்த வீடு வெறுமையா இருந்தால் என்ன நடக்குமா? அந்த வீட்டை விட்டு புறப்பட்டு போன பிசாசு அந்த வீட்டை திரும்பி பார்க்க வருமா? கவனிங்க. அப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் சுத்தமாக்கப்பட்டு விட்டிருக்கிறோம். இதெல்லாம் நம்ம விட்டு வெளியில போயிருக்கு, அதுலேயே இருந்திருக்கூடாது. அந்த வீடு வெறுமையாவே வச்சிடக்கூடாது. அந்த வீடு வெறுமையா இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு மறுபடியும் என்ன செய்வானாம்? பிசாசானவன் வருவான், நமக்கு இடம் கிடைக்குமா என்று பார்ப்பான். அந்த பழைய இடத்துல நான் போய் உட்கார முடியுமா என்று பார்ப்பான். அந்த பழைய அவனுடைய இருதயத்திலே வைத்திருந்த என்னுடைய சுபாவங்களை கொண்டு போய் நான் அங்கே வைக்க முடியுமா என்று அவன் பார்ப்பான். அந்த பழைய இடங்களை பிடித்து அதை மறுபடியும் ஆளுகை செய்ய வைக்க முடியுமா என்று அவன் பார்ப்பான். நான் ஆரம்ப கால ஊழியங்களில் விஜயனின் இருதயம் என்று ஒரு கைப்பிரதி கொடுத்திருக்கிறேன். அதை நெட்டில் தேடி பார்த்தேன், விஜயனின் இருதயம் என்று கிடைக்கல. எனக்கு ஆண்ட்ரூ தேடி ஒரு படத்தை கொடுத்தார், மனிதனின் இருதயம் என்று சொல்லி. அதில் அந்த 10வது படத்தை போடுமா? அதில் கவனிங்க, அவனுடைய இருதயம் பாருங்க எப்படி இருக்கிறது. வெளியே பிசாசு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான், உள்ளே பிசாசு அவன்தான் சென்றப்த அவனுடைய முழு இருதயத்தை அவன் ஆளுகை செய்கிறான். அதில் அவனுடைய சில காரியங்கள் எல்லாம் அவன் வைத்திருக்கிறான். என்னென்ன வைத்திருக்கிறான்? மயில் இருக்கிறது, அதுக்குள்ள என்ன இருக்கிறது, அது கீழே என்ன இருக்கிறது, ஆடு இருக்கிறது, அதற்கு கீழே என்ன இருக்கிறது, பன்றி இருக்கிறது. அடுத்தது பாருங்க, மேல தவளை இருக்கிறது, அதுக்கு கீழே என்ன இருக்கிறது, பாம்பு இருக்கிறது, அதுக்குள்ள என்ன இருக்கிறது, சிறுத்தை அல்லது புலி இருக்கிறது. இதெல்லாம் அந்த மனிதனுடைய இருதயத்திற்குள்ளே இருந்தவைகள். ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுக்குள்ள இதெல்லாம் இருக்கிறது. பாம்பு இருக்காதுன்னு கேட்காதீங்க, அந்த பாம்புடைய சுபாவம் இருக்கிறது. அவைகள் என்ன? மயில் அப்படின்னா என்ன? பெருமை. பெருமை, நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட வம்சம் தெரியுமா. அதை விட இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா ஆடம்பரம் என்று சொல்லலாம். மயிலுக்கு நான் இனி ஒரு பேர் வச்சிருக்கிறேன், அதுக்கு என்ன பேரு? ஆடம்பரம். இந்த ஆடம்பரம், இந்த மயிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா ரொம்ப ஜொலிக்கும். ஆடம்பரம், சிலர் ஆராதனைக்கு கொடுக்கிற கணத்தை எதுக்கு கொடுக்குமா? ஆடம்பரத்திற்கு கொடுக்கிற கணத்தை ஆவிக்குரியவைகளுக்கு கொடுக்க மாட்டார்கள். ஆராதனைக்கு வருவதற்கு ஆடம்பரமாக அலங்கரிப்பதற்கு எடுத்துக்கொள்ளுகிற நேரத்தை தேவ சமூகத்தில் ஆராதிக்க கொடுக்க மாட்டார்கள். ஆடம்பரம், மயில் அங்கே இருக்கிறது. அடுத்தது அங்கே என்ன இருக்கிறது? ஆடு இருக்கிறது. ஆடு, அதற்கு அந்த ஆட்டை குறி ஒரு இரக்கமற்ற தன்மை. அது பன்றி இருக்கிறது, பெரும் தீனி, அது எப்ப பார்த்தாலும் குனிஞ்சி தேடிக்கிட்டே இருக்கும். பாருங்க, என்னைக்காச்சும் மேல எழும்பி, ஆண்டவரே வானம் இருக்கிறதா, பரலோகம் இருக்கிறதா, சிருஷ்டிகர் ஒருவர் இருக்கிறாரா என்று மேலே அது ஒரு நாளும் பார்க்காது. அது எப்பதான் பார்க்கும்? தீபாவளிக்கு எஜமானன் வந்து அதை பிடிச்சி நாலு காலையும் கட்டி இடையில ஒரு கொம்பை போட்டு ரெண்டு பேர் சேர்ந்து அந்த பக்கம் இந்த பக்கம் தூக்கும் பொழுதுதான் அது இப்படி மலாக்க விழும்பாருங்க. ஐயோ, வானம் ஒன்று இருக்கிறது, ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், ஆண்டவரே என்னை மன்னியும், இந்த தீபாவளிக்கு என்னை விட்டுருங்க ஆண்டவரே, நான் அடுத்த தீபாவளிக்குள்ள ரட்சிக்கப்பட்டுருவோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும். இது சாகும் வரையிலும் இதுக்கு ஆசை என்ன தெரியுமா? என்ன கிடைக்கும், என்ன எடுக்கலாம், என்ன தேடலாம், இப்படியே தேடிக்கிட்டே இருக்கும். அது என்னென்ன சாப்பிடும் உங்களுக்கு நன்றாய் தெரியும். இந்த பன்றியுடைய சுபாவம் என்ன? எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற ஆகார பிரியன் என்று சொல்லலாம். சரி, அடுத்தது என்ன இருக்கிறது? ஆமை, ஒரு சோம்பல். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய காரியங்களிலே ஒரு சோம்பல் இருந்து கொண்டே இருக்கும். உலக பிரகாரமான சோம்பல் இருந்தால் சாப்பிட முடியாது, குடும்பத்தை நடத்த முடியாது. ஆனால் ஆவிக்குரிய சோம்பல் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த சோம்பல் உள்ளே இருக்கும். அடுத்தது என்ன இருக்கிறது? பாம், ஆமை இருக்கிறது.
தாமதித்தல், சோம்பல் சொன்னேன், பாம்பு இருக்கிறது, அது பாத்தீங்கன்னா அது பொறாமை, அது என்ன செய்யும், தாக்கும் சுபாவம் உடையது. புலி இருக்கிறது, கோபம். இப்படி இந்த பிசாசனுடைய எல்லா சுபாவங்களையும் அவன் மனிதனுடைய இருதயத்தில் கொண்டு போய் வைக்கிறான். இந்த இருதயத்தை, இந்த மனுஷன் இருதயத்தை உடைய மனுஷன் ரட்சிக்கப்படும் பொழுது, அடுத்த படத்தை போருங்கம்மா, அவனுடைய இருதயத்தை விட்டு அவைகள் எல்லாம் என்ன செய்கிறது, ஓடுகிறது. பாருங்க, இந்த இருதயத்திற்குள்ளே ஆண்டவருடைய பிரசன்னம் கடந்து வரும் பொழுது அவனுடைய இருதயத்துக்குள்ள இந்த எல்லாம் வெளியே போகிறது. வசனம் வருகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வசனமும் ரட்சிப்பும் வரும் பொழுது அவனுக்குள்ள இந்த அந்த பழைவைகள் எல்லாம் ஒளிந்து போகிறது. இப்போ இருதயம் எனக்கு எப்படி இருக்கிறதுன்னு சொன்னா, ரெண்டாவது ஸ்டேஜுக்கு நம்ம வரணும். ரொம்ப முக்கியமாக கவனிச்சுக்குங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த அனுபவம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம். பழையவைகள் வெறுமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெறுமை இருதயம் எப்படி இருக்கிறது, வெறுமையா இருக்கிறது. இந்த வெறுமையா இருக்கிறது மிக ஆபத்து. என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எவ்வளவு சீக்கிரமாய் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிரப்ப வேண்டியவைகளை கொண்டு நிரப்ப வேண்டுமோ அவ்வளவு வேகமாய் நான் ஆவிக்குரிய காரியங்களை கொண்டு நிரப்பிவிட வேண்டும். இந்த பாவங்கள் வெளியே போனதுக்கு அப்புறம் இருதயம் சும்மா இருந்துச்சுன்னா, பிசாசு டெய்லி ஒரு முறை அல்ல, ஒவ்வொரு இமைப்பொழுதும் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையை, நம்முடைய ரட்சிப்பை, நம்முடைய இருதயத்தை சுற்றி சுற்றி அவன் வருவான். ரட்சிக்கப்பட்ட மனுஷனை சுற்றி சுற்றி அவன் வருவான். அந்த வாழ்க்கை வெறுமையாயிருந்தால், அந்த மனுஷன், ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்குள்ள இருக்க வேண்டிய அனுபவங்கள் இல்லாமல் வெறுமையாயிருந்தால், கவனிக்கிறீங்களா, வெறுமையா இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா, வெளியே போன பிசாசு, அந்த வசனத்தை படிப்போம், வெளியே போன பிசாசு என்ன செய்வானா, திரும்ப போய் தன்னிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து அங்கே குடியிருக்கும். என்ன செய்வான், தன்னிலும் பொல்லாத ஏழு, முதல்ல ஒன்னு போயிருச்சு. நான் நம்ம மார்க் எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரத்தை வாசித்துக் கொண்டிருந்த பொழுது எனக்கு இந்த செய்தியோடு நான் அதை கொஞ்சம் அதை இணைக்க பார்த்தேன். ஒரு மனிதனை குறித்து படிக்கிறோம், அவனை அசுத்தாவை பிடித்திருந்தது, அவனை வீட்டில் யாரும் அடக்கி வைக்க முடியவில்லை, அவன் கல்லறைகளிலே வந்து நேரத்தை செலவழித்தான். அந்த கல்லறைகளிலே எப்படிப்பட்டவனாக இருந்தான், கல்லுகளை கொண்டு தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அந்த மனுஷனை குறித்து படிக்கிறோம், லேகியோன் என்கிற பிசாசு அவன் என்ன செய்திருந்துச்சு, லட்சத்திற்கும் அதிகமான பிசாசுகள். கவனிக்கிறீங்களா, நான் இதை தியானித்த பொழுது இப்படித்தான் நினைச்சேன், இந்த மனுஷனும் ஒருவேளை ஆண்டவருக்குள்ளே வந்து தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு ஒரு முறை மனம் திரும்பி, ஆனால் அதுக்கப்புறம் தனக்குள்ள என்ன வளர்ச்சிகள் ஏற்பட வேண்டுமோ அந்த வளர்ச்சிக்கு இடம் கொடுக்காமல் போய் அதே வீட்டை, அதே இருதயத்தை, அதே மனிதனை பிசாசு மறுபடியும் பிடித்து கொண்டார். ஒருத்தம் போய், இப்ப எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, லேகியோ, நாங்கள் அநேகராயிருக்கிறோம் என்று சொல்லுகிற வேத வசனத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றிலே கவனமா இருக்க வேண்டும். புதிதாய் ரட்சிக்கப்படுகிறவர்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய வெறுமையான வாழ்க்கை இப்பொழுது நிரப்பப்பட வேண்டும். அனுதினம் ரட்சிப்பிற்குள்ளே கடந்து வர வேண்டும். அனுதின பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே கடந்து வர வேண்டும். அனுதின ஜப வாழ்க்கைக்குள்ளே கடந்து வர வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே கிட்டி சேர, அவரோடு இன்னும் ஐக்கியப்படுவதற்கு எடுக்கிற முயற்சிகள் எடுக்க வேண்டும். இந்த முயற்சிகள், ஆவிக்குரிய முயற்சிகள், ஆவிக்குரிய சுபாவங்களினால் நம்முடைய வாழ்க்கையை நிரப்பும். ஆவிக்குரிய சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையை நிரப்ப ஆரம்பிக்கும் பொழுதுதான் பிசாசு வந்து சுத்தி பார்த்துட்டு போயிட முடியும், அவன் உள்ள வர முடியாது. ஆண்டவர் பிசாசு இடத்துல கேட்டார், பிசாசே, சாத்தானே, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன் என்ன சொன்னான், நான் உலகம் முழுவதும்
சுற்றிவிட்டு வருகிறேன். தேவனுடைய மனுஷனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? ஆமாண்டவரே, நான் அவனையும் பார்த்தேன், நான் அவனையும் பார்த்தேன், ஆனா என்ன செய்ய முடியல, உள்ள போக முடியல, அவன் பிள்ளைகளுக்குள்ள போக முடியல, அவன் வீட்டுக்குள்ள போக முடியல. காரணம், அங்க உங்களை வச்சிருந்தாங்க, உங்களுக்கு முதலிடம் கொடுத்திருந்தார்கள், உங்க சித்தத்திற்கு முதலிடம் கொடுத்திருந்தார்கள், உங்களுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்திருந்தார்கள், பலியிடுவதற்கு முதலிடம் கொடுத்திருந்தார்கள், தங்களுடைய பாப நிவாரண பலியை ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் செலுத்தி தங்களை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொண்டார்கள். கவனிக்கிறீங்களா? இது அனுதின ஆவிக்குரிய வாழ்க்கை. வாழ்க்கையில வரும் பொழுதுதான் பிசாசு உள்ள வர முடியாது, அவன் எட்டி பார்த்து விட்டு ஓடி விடுவான். அவன் என்ன செய்து விடுவான்? ஓடி விடுவான். அந்த ஆவிக்குரியவைகளினாலே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை நிரப்பாமல் இருப்போமே ஆனால் அந்த இடம் வெற்றுமை வெறுமையாக இருந்தால் பிசாசு மறுபடியும் தனக்குரியவைகளை ஒன்றல்ல, ஒன்றுக்கு பதிலாக அவன் ஏழை கொண்டு வைப்பான். சிலவங்களை பாருங்க, இந்த ரட்சிப்பை விட்டு விலகி போனவங்களை பிசாசு சீக்கிரம் பிடிச்சுக்கும். நான் ஒருமுறை ஒரு சகோதரியை பார்த்தேன், ஜபத்தை நடத்தி கொண்டே இருக்கும் பொழுது ஆட ஆரம்பித்தார்கள். ஆண்டவருடைய நாமத்தினால் இதை கட்டி ஜபித்தேன். அந்த சகோதரி அமைதியாக அடங்கி அங்கே உட்கார்ந்தார்கள். அந்த ஜபம் முடிந்த பின்பு இப்பொழுது ஜபிக்க கொண்டு வர சொன்னேன். அவர்கள் ஜபிக்க வந்த பொழுது சங்கீதம் 100 வா சொல்லுகிறார்கள், சங்கீதம் 121 மனப்பாடமாக சொல்லுகிறார்கள், சங்கீதம் 127 மனப்பாடமாய் சொல்லுகிறார்கள், சங்கீதம் 128 99வது சங்கீதம், 91வது சங்கீதம், இப்படி ஏராளம் சங்கீதத்தை மனப்பாடமாக சொல்லுகிறார்கள். வசனம் நிறைய சொன்னாங்க, நிறைய கீர்த்தனை பாமாலை பாடல்கள் பாட ஆரம்பித்தார்கள். புரியல, எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன ஆண்டவரே இதெல்லாம் இருக்கும். ஆனா பிசாசனுடைய கிரியை பாருங்கள். அந்த பிசாசு சொல்லுது, இவ கல்யாணமாகி ஆண்டவர் இல்லாத ஒரு வீட்டுக்குள்ளே போகும் பொழுதே அந்த வீட்டுக்குள்ளே போய் அவள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாவற்றையும் விட்டாள். ஜபத்தை விட்டா, ஜபம் ஆவிக்குரிய காரியங்களை விட்டா, ஆராதனையை விட்டா, உபவாசத்தை விட்டா, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறதை விட்டாம், எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டாள். அந்த வீட்டிற்குள்ளே இருந்த நான் இவளை பிடித்து கொண்டேன். அது ஒரு பெரிய லிஸ்டே சொல்லிருச்சு, நிறைய பேய்களுடைய பெயர்களை சொல்லிருச்சு. இப்ப நாங்க நிறைய பேர் இருக்கிறோம், இவளை அவங்க கொண்டு வந்தவங்க ஜோம் பண்ணாங்க. பிரதர் தினகரன் கூட்டத்துல ஜோம் பண்ணாரு, பிரதர் ஜீவானந்தன் கூட்டத்துல ஜோம் பண்ணாப்புல, அதுக்கப்புறம் இன்னும் அநேக பேர்களை சொன்னாப்புல. அந்த பேர்கள் எல்லாம் சொல்லி இவர்கள் எல்லாம் ஜோம் பண்ணினார்கள். ஆனாலும் இதை விரட்ட முடியவில்லை. இப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்கு பாத்தீங்களா? அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு உபவாசம் போட்டு ஜெபிக்க வைத்த பொழுது அந்த உபவாச ஜபத்துல நான் தலையில கை வச்சு ஆட்டமும் இல்ல, ஜோமனமும் இல்ல, அந்த உபவாச ஜபத்துல எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜபித்து ஆண்டவரே எங்களுடைய பலவீனம் தான், எங்களை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவருக்கு தங்களுடைய வீட்டையும் தங்களுடைய இருதயத்தையும் ஒப்பு கொடுத்த பொழுது அந்த பிசாசு அவர்களை விட்டு ஓடி போனது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது, கவனமின்மையா இருக்கக்கூடாது. நிரப்பி நிரம்பி 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 ஆவிக்குரிய அனுபவங்களை கொண்டு, ஆவிக்குரிய சந்தோஷங்களை கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நான் நிரம்பி வழிய பண்ணுகிற ஒரு இறுதி முடிவனாக மாற்ற வேண்டும். தாவீது சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி, சத்தமா சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜபாவினால நிரம்பணும் வாழ்க்கை, அபிஷேகத்தினால நிரம்பணும் வாழ்க்கை. அந்த அனுபவங்களுக்குள்ளே வரும் பொழுதுதான் பிசாசு வெளியே நிற்பான், அவன் உள்ள வரவே முடியாது. அப்ப ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்றாவது, நாம் எதில் கவனமாக இருக்க வேண்டும்? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கக்கூடாது? வெறுமையாக இருக்க இடம் கொடுத்து விட கூடாது. அப்படியானால் என்னுடைய வெறுமையான கிறிஸ்தவ வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்டு 10 வருஷமா ரட்சிக்கப்பட்டது மாதிரியே இருக்கிறாங்க,
ஆனா இப்ப பழைய சுபாவங்கள் எல்லாம் இப்ப வேறு விதத்துல உள்ள வந்திருக்கிறது. அநேகருக்குள்ளே வேறு விதங்களில உள்ளே வந்து விடுகிறது. என கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உதவி செய்வாராக. ரட்சிக்கப்பட்ட பின்பு ஆவிக்குரியவைகளினால் நிரம்பி உங்களுடைய வாழ்க்கையை நிரம்பி வழிய பண்ணுங்கள். பிசாசு உங்களை எட்டி பார்க்க முடியாது. ரெண்டாவதாக நான் சுருக்கமாய் போகிறேன். ரெண்டாவதாக இனி ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஒன்று ராஜாக்கள் 14:25-27. ஒன்று ராஜாக்கள் 14:14. ரகோபியாம் ராஜபாரம் பண்ணும் 5 வருஷத்திலே எகிப்தின் ராஜாவாய ஷீஷாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனையும் பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரகோபயாம் வெண்கல பரிசைகளை செய்வித்து அவைகளை ராஜாவின் வாசற்படியை காக்கிற சேவருடைய தலைவரின் கையில் ஒப்புவித்தான். ஒன்றாவது, ஆவிக்குரிய வாழ்க்கை வெறுமையாய் இருக்க இடம் கொடுக்க கூடாது. இரண்டாவதாக, தேவனுடைய பிள்ளைகள் தரமானவைகளை இழந்து விடாமல் விழித்திருக்க வேண்டும். ஒண்ணு, வெறுமையா இருக்காம பாதுகாக்க விழித்திருக்கணும். ரெண்டாவது, தரமானவைகளை காத்துக்கொள்ள விழித்திருக்க வேண்டும். இந்த வேத பகுதியிலே உங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவம், தேவனுடைய மனுஷனாகிய சாலோமன் மரணத்திற்கு பின்பு ரகோபியாம் 2 கோத்திரங்களுக்கு ராஜாவாக மாறுகிறார். அந்த ராஜாவாக அவன் இருக்கிற காலங்களை நீங்க பாருங்க, சீசாக்கு படையெடுத்து வருகிறான். படையெடுத்து வந்த பொழுது அவன் அரண்மனையிலும் தேவாலயத்திலும் உள்ள எல்லா உச்சிதமானவைகள், விலையேற பெற்றவைகள், தேவனுடைய ஆலயத்தில் காணப்பட்ட பணிவிடை பாத்திரங்கள் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு அவன் போய்விட்டான். சரி, கவனிங்க, தொலைச்சிட்டான், இழந்துட்டான். இழந்ததற்கு பின்பு என்ன நடந்தது? இவன் என்ன செய்திருக்கணும்? தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பணிமுட்டுகள் எல்லாம் பொன்னினால் செய்யப்பட்டது. பரிசைகளை குறித்து, கேடயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசைகள், அவைகளெல்லாம் பொன்னினாலே செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்த பரிசைகள், பொன் பரிசைகள், இவைகள் எல்லாவற்றையும் சீசாக்கு எடுத்துவிட்டு போய்விட்டான். இவன் என்ன செய்திருக்கணும்? தன்னிடத்தில் உண்டான எல்லா பொண்ணுகளை எடுத்து, நகைகளை எடுத்து, தன்னுடைய சிங்காசனத்தை உருக்கி ஊற்றி, தேவனுடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளுக்காய் பரிசுத்தப்படுத்தி, அல்லது தன்னுடைய தகப்பன் சாலோமன் உண்டு பண்ணி வைத்த பொற்பரிசைகளை பொன்னினாலேயே செய்து, நல்லா கவனிக்கிறீங்களா, பொன்னினாலேயே செய்து அதை தேவாலயத்திலும், தேவாலயம் அரண்மனை காக்கிறவனுடைய கரத்திலும் அவன் ஒப்பு கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் அவன் நிம்மதியா இருந்திருக்கணும். நாம் என்ன செய்தான் தெரியுமா? ஒரு ஷார்ட் ரூட், ஒரு ஒரு எப்படி ஒரு குறுக்கு வழி. பொண்ணு ரொம்ப போயிரும், அதெல்லாம் எங்க அப்பா செய்து வச்சாங்க. இப்ப எங்க எங்கிட்ட இருக்கிறத நான் இழக்க விரும்பல. அது எங்களுக்கு வேணும், இருக்கட்டும், அது எனக்கு வேற ஏதாவது ஒரு தேவைக்கு உபயோகப்படலாம். ஆகினாலே இருந்தது எல்லாவற்றையும் இழந்து போனான். மிச்சம் மீதியை கொண்டாகலாம் அவன் சரி செய்திருக்கலாம், செய்யவில்லை. என்ன செய்கிறான்? வெண்கலத்தினாலே என்ன செய்கிறான்? அவைகள் எல்லாவற்றையும் உண்டு பண்ணி. வெண்கலத்துக்கு ஒரு காரியம் உண்டு. தூரத்தில் நின்று பார்க்கறதுக்கு நல்ல பாலிஷ் பண்ணி வச்சிங்கன்னா பொண்ணு மாதிரியே பிரகாசமா இருக்கும். ஆனா அது பொன் அல்ல, அது பொன் பரிசுகள் அல்ல. அவன் அதை வெண்கலத்தினாலே செய்து அந்த இடங்களில் வைத்து விட்டு அவன் தன்னை திருப்திப்படுத்தி கொண்டான். பொன்னுடைய விலை என்ன கவனிங்க? பொன் மிகவும் விலையேற பெற்ற ஒன்று. அந்த விலையேற பெற்றவைகளினாலே செய்யப்பட்டிருந்த அந்த பொற்பரிசைகள், தேவாலயத்தின் பணிமுட்டுகள் எல்லாம் இப்பொழுது சாதாரணத்தை கொண்டு அவன் செய்து அதை தேவாலயத்திலும் கொண்டு வைக்கிறான். அவன் அரண்மனைக்குள்ளும் கொண்டு வைத்து அதில் அவன் திருப்தி அடைகிறான். என கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது தான் இவன் உண்டு பண்ணினது அல்ல, ரகோபியாம் உண்டு பண்ணினது அல்ல. யார் உண்டு பண்ணினது? சாலமன் அப்பா கிருபையாக உண்டு பண்ணி வைத்தவைகள். நமக்கும் ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் சாலோமனிலும்
பெரியவர். அவர் கிருபையாக நமக்கு விலையேற பெற்ற பொன்னினாலா இல்லை, விலையேற பெற்ற தம்முடைய ரத்தத்தினாலே ரட்சிப்பை நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். பேதுரு ரொம்ப அழகாய் அதை சொல்லுகிறார். ஒன்று பேதுரு 1 அதிகாரமா எடுத்து படிங்கள். 1 பேதுரு 1:18 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நம்ம எப்படி மீட்கப்பட்டிருக்கிறோம்? ரகோபியாமுக்கு சாலோமன் மூலமாய் கிருபையாய் கிடைத்த இந்த பணிமுட்டுகளை போல பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இலவசமாய் இந்த விலையேற பெற்றவைகளை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த ரட்சிப்பு நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்வீர்களா? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோமே, ஆனால் அது இலவசமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மகள் என்று அழைக்கப்படுகிற பாக்கியத்தை உடையவர்களாய் இருக்கிறோமே, ஆனால் மகன் என்கிற பாக்கியத்தை உடையவர்களாய் இருக்கிறோமே, ஆனால் அது இலவசமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்வீர்களா? எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது? இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இலவசமாய் எப்பொழுதும் கிடைத்தாலும், இலவசமாய் என்ன கிடைத்தாலும் அனைவருக்கு இலவசத்தின் மேல் என்ன இருக்காதுன்னு தெரியுமா? அக்கறையே இருக்காது. இலவசமாய் கிடைத்ததில் அவங்களுக்கு பெயின் தெரியாது. அதனால அநேகர் என்ன செய்து விடுகிறார்கள்? இலவசமாய் கிடைத்ததை சாதாரணமாக விட்டுறாங்க. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு இன்றைக்கு இலவசம், கிருபையின் காலம் இருக்கும் வரையிலும் இலவசம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தியாகாயத்தில் வரும் வரையிலும் இலவசம், சபை எடுத்துக்கொள்ளப்படும் வரையிலும் இலவசம், பரிசுத்தாவியானவர் இந்த உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கும் காலம் வரையிலும் ரட்சிப்பு இலவசம். ஆனால் அந்த ரட்சிப்பு இலவசமாக கிடைக்கிற காலம் நின்று போகிற ஒரு காலம் வரப்போகிறது. அந்த காலம் கிரயத்தினால் பெற வேண்டிய காலம் வரப்போகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு உபத்திரவ காலம் ஆரம்பிக்கிறது. உபத்திரவ காலத்தில் இப்பொழுது கிருபையினால் ரட்சிப்பு இல்லை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ரட்சிப்பு இல்லை. ஆண்டவரே நான் பாவி, நான் என்னை மன்னியும், நான் தவறு செய்து விட்டேன். ஆண்டவரே எனக்கு கிடைத்த கிருபையின் காலத்தை நான் இழந்து விட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டு கதறி அழலாம், ஆனால் ரட்சிப்பு கிடைக்காது. கவனிங்கள், ரட்சிப்பு இலவசமாய் கிடைக்காது. ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 3 அதிகாரம் ஒரு வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 7:14 அதற்கு நான் ஆண்டவரே உமக்கு தெரியும் என்றே. அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். நல்லா கவனிங்க, முன்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு கிடைக்கிறது. இப்ப இவர்கள் எப்படி என்று சொன்னால், அந்திகிறிஸ்துவின் காலத்தில் எல்லா உபத்திரவங்களிலும் எதிர்த்து நின்று போராடி இந்த முத்திரை நாங்கள் தரித்துக் கொள்ளவும் மாட்டோம், உன்னை நாங்கள் வழிபடவும் மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கும் தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்பொழுது
அவருடைய விசுவாசத்து நிமித்தம் இரத்த சாட்சியாய் மரிப்பார்கள், கொல்லப்படுவார்கள். அப்படி கொல்லப்பட்டு தங்களுடைய இரத்தத்தை சிந்துவார்கள். தங்களுடைய இரத்தத்தை சிந்தின பின்பு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. பாருங்க, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில் என்ன செய்யப்பட்டவர்கள்? படிப்போம், மறுபடியும் ஒரு முறை படிப்போம். துவைத்து வெளுத்தவர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இன்றைக்கு கிருபையாய் கிடைக்கிற ரட்சிப்பு இனி ஒரு காலத்தில் கிரயம் கொடுத்து தான் ஆக வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இரத்த சாட்சியாய் மரிக்க வேண்டும். இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது எளிதா? உபத்திரவ காலத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது எளிதா? பிள்ளைகள் சொல்லுங்க. இப்போ தடையே இல்லை, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் இந்தியாவில் கொஞ்சம் காலம் ஆண்டவர் கொடுப்பார். இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழுவது சிறப்பா இல்லை? நாங்கள் கைவிடப்பட்ட பின்பு உபத்திரவ காலத்தில் இருந்து வெட்டப்பட்டு குத்தப்பட்டு நொறுக்கப்பட்டு அவன் வாங்க முடியாமல் விற்க முடியாமல் நாங்கள் போக முடியாமல் வர முடியாமல் நினைச்சு பாருங்க, ஒன்றும் செய்ய முடியாதான். இன்றைக்கு அப்படிதான். இன்னும் கொஞ்ச காலத்தில் கையில் வெளிநாடு மாதிரி ஆயிரும். யார் கையிலையும் பணம் என்ன செய்யாது? இருக்காது. அதுக்கு தான் நம்ம ஐயா இவ்வளோ பாடுபடுறாரு. அவருடைய விருப்பம் நிறைவேற்றப்படவில்லை. யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்? தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். கடைசி காலத்தில் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டும். நாலு அக்கௌண்ட் இருக்கிறவங்க இந்த அக்கௌண்ட்ல போட்டு நான் தப்பிச்சுக்கலாம்? முடியாது. என்ன உத்தரவு? எல்லா அக்கௌண்ட்லும் அக்கௌண்ட்டையும் எதோடு இணைக்க வேண்டும்? பான் கார்டோடு, ஆதார் கார்டோடு இணைக்கணும். எந்த அக்கௌண்ட்ல பணம் போட்டாலும் தெரியும், எந்த அக்கௌண்ட்ல பணம் எடுத்தாலும் தெரியும். எதற்கு போட்டிருக்கிறீர்கள் என்று தெரியும், எதற்கு செலவு பண்ணி இருக்கிறீர்கள் என்று தெரியும். சரி, இந்த முத்திரை எல்லாம் பிரச்சனை இல்லை. இனி ஒரு முத்திரை ஒன்று வரும். அந்த முத்திரையை தரிக்க தான் பிரச்சனைகள் நமக்கு வரும். புரியுதுல? ஆதார் கூட இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவனிங்கள், ரட்சிப்பு என்பது கிரயம் கொடுத்து தான், ஜீவனை கொடுத்து வாங்க வேண்டும். என கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் இலவசமாய் கொடுத்ததை இழந்தும் விடக்கூடாது. அதை நான் என்ன செய்திடக்கூடாது? இழந்துடக்கூடாது. எனக்கு ஆண்டவர் என்னென்ன ஆவிக்குரியவைகளை கொடுத்திருக்கிறாரோ, இன்னைக்கு நான் நிற்கிறேன் என்று சொன்னார், எனக்கு அவர் கொடுத்திருக்கிற எல்லா ஆவிக்குரிய அந்த சுபாவங்களையும் அனுபவங்களையும் நான் இன்னும் காத்து கொள்ள வேண்டுமே தவிர அதில் நான் ஒன்றை கூட இழந்து விடக்கூடாது. ரெண்டாவதாக என்ன செய்து விடக்கூடாது? அதுக்கு மாதிரியா ஒன்னை வச்சு காப்பி அடிக்க கூடாது. பரிசுத்த ஆவியானவர் சிலவங்களுக்கு போயிருப்பாரு, வாழ்க்கை சரியில்லை, இந்த இடத்துல என்னால் வாழ முடியாது, இந்த சகோதரியோட என்னால் வாழ முடியாது, இந்த சகோதரனோட என்னால வாழ முடியாது, கவனிக்கிறீங்களா? இந்த வீட்டுக்குள்ள என்னால வாழ முடியாது, நான் போய் விடுகிறேன் என்று அவர் போய் விட்டிருப்பார். ஆனால் ஆவியானவரை குறித்த பாட்டு அங்க கேட்டுட்டு தான் இருக்கும், அந்நிய பாச செலவுகள் அங்க கேட்டுட்டு தான் இருக்கும். இப்ப என்ன ஒரிஜினல் அந்நிய பாஷை போய் இப்ப என்ன அந்நிய பாஷை வந்துருச்சு? டூப்ளிகேட் அந்நிய பாஷை வந்து போயிடுச்சு. பரிசுத்த ஆவியானவர் போய்விட்டார். இப்ப பரிசுத்தாவியானவர் இருக்கிறதை போல நான் இன்னும் எழும்பி பெலிஸ்தியர்களை, போச்சுப்பா உன் ஜடம் எல்லாம் போயிருச்சுப்பா, சிம்சோன் இடத்துல சொன்னதை போல இழந்துவிடக்கூடாது, தரத்தை பெருக்க வேண்டும், இன்னும் என்னுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை பெருக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் டூப்ளிகேட்டை வச்சு என்னை திருப்திப்படுத்தக்கூடாது. சாட்சியின்மை, சாட்சி இல்லை ஆனால் சாட்சி இருக்கிறதை போல நான் ஒரு வேஷத்தை காமிக்க கூடாது. கர்த்தருக்கு மகிமையாய் சாட்சியாய் நான் வாழ பிரயாசப்பட வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இவன் இழந்து போய்விட்டான் என் படிக்கிறோம் இல்லையா? ஒன்றாவது நாம் என்ன செய்துவிடக்கூடாது? வெறுமையாய் வாழ்க்கை இருக்கவே கூடாது. என்னென்ன ஸ்டஃப், ஆவிக்குரிய ஸ்டஃப் வேணுமோ எல்லாவற்றையும் ஃபில் பண்ணிக்கணும். ரெண்டாவது, அவர் நமக்கு இலவசமாய் கொடுத்ததை இழந்து
தரமற்றவைகளை கொண்டு என்ன நான் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாது. அது போயிடுச்சு, இதற்கு பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணவே கூடாது. அந்த தரமானதை காத்துக்கொள்ள பிரயாசப்பட வேண்டும். அப்போ சொன்னாக்கி பவுல் 1 கொரிந்தியர் 3:12 சொல்லுகிறார், தரமற்றவைகளையும் வைத்து நீங்கள் ஆவிக்குரிய வீட்டை கட்டலாம். படிங்கள், 1 கொரிந்தியர் 3:12, ஒருவன் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கொண்டு கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். ஹலோ, அக்கினியானது என்ன செய்யும்? அக்னி என்பது என்ன? சோதனை, பரீட்சை. சரியா? இந்த பரீட்சையானது பிள்ளை எவ்வளவு தூரம் படிச்சிருக்கு? 1 வருஷம் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுச்சு, காலேஜுக்கு போயிடுச்சு. அப்ப எப்ப தெரியும்? அந்த வருஷம் முடிஞ்சு பிள்ளை ரிசல்ட் வரசுமே தெரியும். ஐயோ, 3 பாடம் போயிடுச்சு. 1 வருஷம் 2 செமஸ்டர்ல எத்தனை அரியர்ஸ்? 12 அரியர்ஸ், 8 அரியர்ஸ் இருக்குது, 5 இருக்குது. அப்ப பிள்ளை என்ன செய்யல? பரீட்சைக்கு ஏத்த பக்குவம் படல. அன்று சொல்றாரு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பரீட்சை வரப்போகுதான். நீங்க எதனால உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி இருக்கிறீர்கள்? ஆவிக்குரிய ஜீவிதம் எதனால கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது? என்னனுக்கு வச்சு கட்டலாமா? தலைகளை வருவோமே, புல் இல்லையா? புல் வச்சு வீடு கட்டினா இருக்கும், ஆனா அக்கினால என்ன செய்யாது? நிக்காது. 2வது, மரம். மரம் அழகா இருக்கும் வீடு, ஆனா சீக்கிரத்துல வெளிநாடுகள்ல பாருங்க, முழு அஸ்திபாரம் மட்டும்தான் கல்ல இருக்கும். ஆனா அதுக்கு மேல ஃப்ளோர்ல இருந்து எல்லாம் பலகையில தான் இருக்கும், எல்லாம் பலகையில. 100 வருஷம் ஆனா கூட கரையா முடிக்கவே செய்யாது அந்த வீடுகள். காம்பவுண்ட் வால் எல்லாம் எதுல போடுவாங்க? அந்த மரத்துல தான் போடுவாங்க. 100 வருஷம் கேரண்டி. மரம் என்ன செய்யாது? செதல் பிடிக்கவே செய்யாது. ஆனா அது எதுல பிடிச்சிரும்? செதல் பிடிக்காது. ஆனா என்ன பிடிச்சிரும் சொல்லுங்க? என்ன பிடிச்சிரும்? அக்னி சோதிக்கும் போது என்ன செய்திரும்? நிக்காது. அடுத்தது என்ன இருக்கு? விலையேறப்பெற்ற கல். கல் கூட என்ன செய்திரும்? உருகி போயிரும், அது கூட நிலைவரமா இருக்காது. அடுத்தது என்ன? வெள்ளி. வெள்ளியும் உருகி போயிரும். அடுத்தது என்னது? பொன். பொன் தான் என்ன செய்துட்டு இருக்கோம்? அது உருகி மறுபடியும் என்ன செய்துட்டு இருக்கோம்? அப்படியே உருகி ஓடிட்டு இருக்கோம். ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவர் விரும்புகிறார், நான் நீங்க நல்ல சாலிடா ஆவிக்குரியவைகளினாலே அந்த ஆவிக்குரியதை இழந்து போகாமல் ஆவிக்குரியவைகளை நான் வரும் வரையிலும் நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அவைகளை நீங்கள் இழந்து விடக்கூடாது, அதனுடைய ஒரிஜினாலிட்டியை நீங்கள் இழந்து விடக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதனால்தான் 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் சர்வதேச சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், 2வது வசனத்தில் பாருங்க, நீ விழித்து கொண்டு நிறைவுள்ளவைகள். அப்படின்னா என்ன? குவாலிட்டி கண்டுள்ள ஓகே, குவாலிட்டி கண்டுள்ள ஓகே. இந்த சகோதரி குவாலிட்டி கண்டுள்ள ஓகே. இந்த பிரதர் குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ற இடத்துல ஓகே. நிலைத்து நின்றார்கள், சாட்சியா இருக்கிறார்கள். இவர்கிடத்தில் மாய்மாலம் இல்லை, ஒரிஜினலாக வாழ்க்கையை வைத்திருக்கிறார்கள். பரிசுத்தம் ஒரிஜினலா இருக்கிறது, ரட்சிப்பு ஒரிஜினலா இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது. சரியா? நிறைவுள்ளதாக காணவில்லை, இருக்க வேண்டும் ஆனால் காணவில்லை. அடுத்தது, ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். அப்படிதான் சர்தை சபைக்கு நடந்துருச்சு. ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்ன பின்பும் அந்த பட்டணம் என்ன செய்யவில்லை? ஆனால் திருடன் வருகிறதை போல ஒரு நாள் ஒரு ராஜா
பட்டணத்துக்குள்ளே ஏறி வந்தான். அவனுடைய சேனையோடு ஒருத்தர் கூட மீதி இல்லாமல் அழிச்சாங்க. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் எனக்கு ஏராளம் தரமானவைகளை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாலை முழங்கால் அனுபவம் இருக்கிறது, அந்த நடு இரவு முழங்கால் அனுபவம் இருக்கிறது, அந்த உபவாசத்தோடு கூடிய முழங்கால் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் இருக்கிறது ஐயா, காத்து கொண்டிருக்கிறோம். அது இன்னும் தரமாக இருக்கிறது, இருக்கிறதா? சரி, இந்த சீசாக் எல்லாவற்றையும் எடுத்து போய் விட்டான், பொன் பரிசுகள் எல்லாம் எடுத்து கொண்டு போய் விட்டான். இவன் அதற்கு பதிலாக என்ன செய்தான்? வெண்கல பரிசுகளை செய்து ஆயுதம் காக்கிறவர்கள் தேவாலயம் காக்கிறவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து அதிலே அவன் திருப்தி அடைந்தான். தேவனுடைய பிள்ளைகள் ஒரிஜினலை காத்துக்கணும், அது இன்னும் பெருக்கணும், அதில் விழித்திருக்கணும். சரி, மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அதுதான் நம்ம ஆரம்பத்தில் படித்தோம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:1-13 வசனங்களை நீங்கள் வீடுகளில் போய் படிங்க. 10 கன்னிகைகளை குறித்து இங்கே படிக்கிறோம் இல்லையா? பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு போகிற மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கிறது. 10 பேர் தான் போனாங்க. 10 பேருக்கு பேர் என்ன? மணவாட்டி. சர்ச்சில் வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பேரு? கிறிஸ்துவங்க, பெந்தேகோஸ்காரங்க, விசுவாசிங்க. பேர் ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா கவனிங்க, அதுல யாரா இருக்கணும்னு வசனம் சொல்லுது. 10 மணவாட்டிகள் இருந்தார்கள், அதுல 5 பேர் புத்தி உள்ளவர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அந்த கூட்டத்தில் நான் இருக்கணும். 5 பேர் யாரு? புத்தி இல்லாதவர்கள். சபைக்கு வந்திருக்கிற எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் தேவனுடைய பிள்ளையே புத்தி உள்ள தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோமா? புத்தி இல்லாத தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோமா? புத்தினா உலக பிரகாரமான புத்தி இங்க சொல்லல. இங்க சொல்ற புத்தி மணவாளன் வரும் வரையிலும் விழித்திருந்து என்ன செய்து கொள்ள வேண்டும்? உங்களுக்கு உரியவைகள் குறைவு பட்டு போகாமல் காத்து கொள்ள வேண்டும். இந்த 5 கன்னிகைகள் எதில் குறைவுப்பட்டவர்கள்? எதில் குறைவுப்பட்டவர்கள்? விளக்கு கொண்டு போனாங்களா கொண்டு போகலையா சொல்லுங்க? கொண்டு போனாங்க. சரி, போனாங்க, போய் விளக்கு எல்லாரும் கொளுத்துனாங்களா? கொளுத்துனாங்க. கவனிங்க, கொளுத்தலன்ட்டெல்லாம் சொல்லல. ஆனா என்ன பிரச்சனைனா, மணவாளன் வர தாமதித்த பொழுது இவங்க எப்படி நினைச்சிருப்பாங்க? போய் சேர்றதுக்கு இருந்தா போதும். எங்க போய் சேர்றதுக்கு? எங்க மணவரை சொல்லப்பட்டிருக்கிறதோ அங்க போய் சேர்ந்தால் போகும், அங்க விளக்கு இருக்கிறது தானே, பார்த்துக் கொள்ளலாம். அதாவது ஒரு நீண்ட தரிசனம் இல்லை, தூர தரிசனம் இல்லை. ஆண்டவர் வர தாமதித்தாலும் அந்த தாமதிக்கும் காலம் வரையிலும் என்னுடைய விளக்கு அணையாமல் எரிந்து கொண்டு இருப்பதற்கு ஏதுவான அளவுக்கு நான் விளக்கில் எண்ணெய் வைத்துக் கொள்ள வேண்டும். புரியுதா உங்களுக்கு? இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? சபைகளுடைய பெந்தேகோஸ்தே சபைகளுடைய பிரச்சனை முக்கியமா இப்ப என்ன தெரியுமா? அவர் வர தாமதித்து விட்டார். நான் சின்ன பொடியனா இருக்கிற காலத்திலேயே பிரசங்கம் பண்ணாங்க கன்வென்ஷன்ல, ஏசு இதோ சீக்கிரத்துல வரப்ப. அவர் வரல இன்னும், எனக்கும் வயசு தாண்டி போயிடுச்சு, இன்னும் ஏசு கிறிஸ்து வரவில்லை. அவர் வரல, கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்போம். கவனிங்க, நல்ல கவனிங்க, அவர் வரவில்லை, கொஞ்சம் எப்படி இருப்போம்? கொஞ்சம் இப்படியும் அப்படியும் இருப்போம். அவர் வரல, கொஞ்சம் தூங்குவோம். என்ன செய்திருக்கணும்? அவர் வர தாமதிக்கிறது, விளக்கில் எண்ணெய் முடிஞ்சு போயிடுச்சு, எல்லாரும் என்ன செய்தார்கள்? நித்திரைக்கு போனார்கள். எண்ணெய் இருக்கிறவர்கள் நித்திரைக்குள்ளே போனாலும் பிரச்சனை, எண்ணெய் இல்லாதவர்களும் தீர்ந்து போனவர்களும் நித்திரை செய்தார்கள். இப்ப புரியுதா உங்களுக்கு? குறைவுபடாம என் கண்ணு என் ஆவிக்குரிய அனுபவங்கள்ல குறைவுபடாம, நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கண்ணுல எண்ணெய் விட்டு காத்திருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, காத்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு வீழ்ச்சி, ஏதாச்சும் ஒரு குறைச்சல் தெரியும், மனசாட்சி அடிக்கும், மனசுல ஏதோ ஒரு சமாதானம் இழந்தது மாதிரி உனக்கு தெரியும். உடனே தேவ சமூகத்துல போய் என்ன செய்யணும்?
என்னை கொஞ்சம் கூட வாங்கிக்கணும், என்னை கொஞ்சம் கூட வாங்கிக்கணும். ஐயோ எனக்கு என்ன குறைஞ்சி போயிடுச்சு, மணவாளன் வர தாமதிக்கலாம், நான் என்ன இல்லாம போயிடக்கூடாது, அப்படி நான் அவரோடு கூட போக முடியாது, என்ன செய்யணும், என்னை வாங்கிக்கணும். நான் முடிக்கிறேன், குறைவுபட விடக்கூடாது, அதுல விழிப்பா இருக்க வேண்டும். ஒன்னாவது என்ன சொன்னேன், ஒன்னாவது என்ன சொன்னேன், வெறுமையா இருக்க கூடாது, விழிப்பா இருக்க வேண்டும். இரண்டாவது தரமானதுல விழிப்பா இருக்க வேண்டும். மூன்றாவது குறைந்து போகாமல் விழிப்பாய் இருக்க வேண்டும். மத்திய எழுதின சுவிசேஷம் 17வது அதோடு முடிக்கிறேன். 17வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மறுபமலைக்கு போகிறார், ஜெபிக்க போகிறார், மூன்று சீசர்கள் கூட போகிறார்கள், 9 சீசர்கள் கீழே இருந்தார்கள். கீழே இருந்த சீசர்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு தகப்பன் பிள்ளையோடு வந்தார். அந்த பிள்ளை வியாதிப்பட்டவனாய் இருந்தான், அவனை ஆண்டவரிடத்தில் சுகப்படுத்துவதற்காக வந்தா இல்ல இல்ல, அவர் மேல ஜபத்துக்கு போயிட்டாரு. இப்ப என்ன ஜெபம் பண்ணதானே வேணுவாங்க, நான் ஜெபம் பண்றோம், 9 பேரும் ஜெபம் பண்ணாங்க. சில வேளையில ஜெபம் சத்தம் போடுறதுனால மட்டும் ஜெபம் கேட்கப்படாது. இயேசுவின் நாமத்தினால் போ பிசாசு, சத்தம் போட்டவனு பிசாசு ஓடிடுவானா? பிசாசு போகவே இல்லை. இயேசு மேலிருந்து கீழே வரும் வரையிலும் பிசாசு போகல, இவங்க பிசாசோடு போராடி கொண்டுதான் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து வந்தார், ஜெபித்தார், அந்த பிசாசு பிடித்த பிள்ளை சரியாயிருச்சு, அப்பா பிள்ளை கூட்டிக் கொண்டு போய்விட்டா. அதுல இப்போ ஒரு சீசன் கேட்கிற ஆண்டவரே, எங்களால் ஏன் சொல்லுங்களேன், எல்லாரும் எங்களால் ஏன் கூடாமல் போயிடுச்சு. அந்த 19வது வசனம், 20வது வசனம், 21வது வசனத்துல ஆண்டவர் ரீசன் சொல்லி கொடுக்கிறார், ஏன் உங்களால முடியாமல் போயிடுச்சுன்னா, உங்கள் அவிசுவாசம். அடுத்தது இந்த வகையான விசுவாசம், ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும். அப்ப அங்க மூணு குறை சொல்றாரு, என்ன, ஜபமின்மை, விசுவாசமின்மை, ஜபமின்மை, மூணாவது உபவாசமின்மை. இன்சஃபிசன், இருக்கிறது ஆனால் போதுமான அளவுக்கு இல்லை. நம்ம ஊர்ல சில வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் அப்படித்தானே இருந்துச்சு, ஓடும் ஆனா ஓடாது, எரியும் ஆனா எரியாது, அப்படித்தானே? அப்படி தான் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த போதுமான அளவுக்கு விசுவாசம் இல்லை. அந்த பிசாசு விரட்டத்தக்க, அல்லது ஆண்டவர் கிரியை செய்யத்தக்க அளவுக்கு போதுமான அந்த விசுவாசம் இல்லாததுனாலே ஆண்டவர் சொல்றார், இன்சஃபிசன்ட் ஃபெய்த், உங்களுடைய அற்பமான விசுவாசம். சரி, இரண்டாவது சொல்றாரு ஜபம். ஜபம் இருக்கிறது இல்லையா? இல்லையா? எத்தனை பேர்ட்ட ஜபம் இல்லை? எல்லாரும் ஜபம் பண்றோம். இங்க ஒருத்தங்க கூட ஜபம் இல்லை சொல்றவங்க சொல்ல முடியாது. ஆனா எப்படிப்பட்ட ஜபம் இல்லை? போதுமான ஜபம் இல்லை, அது குறைவுபட்டு இருக்குமே. ஆனால் அந்த போதுமான ஜபத்தை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், பலப்படுத்திக்கணும், பலப்படுத்திக்கணும், டாப் அப் அப்படின்னு வாங்க இல்லையா? போனுக்கு காசு போடுவோம், காசு முடிஞ்சு போயிடுச்சுன்னா மறுபடியும் என்ன செய்வோம், என்ன செய்வோம், டாப் அப் பண்ணிக்கிறோம். விசுவாசம் பல, விசுவாசம் மறிக்கும் வரையிலும் பலப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். குறைவு வரும் பொழுதெல்லாம் பலப்படுத்தப்பட வேண்டும், குறைவை கண்டுபிடிக்கணும். தெரியும், தலை சுத்துறது பார்த்தா சரீரம் வீக் ஆயிடுச்சுன்னா தலை சுத்தம், அப்படியே உடம்பு ஒரு மாதிரி உதறும். ஓ, எனக்கு வீக் ஆயிட்டேன், உடம்பு சரியில்லை, தெரியுது, சாப்பிட முடியல, நாக்கெல்லாம் கசக்கு, தெரியுது. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இன்டேக் இருக்காது, இன்டேக் இருக்காது, வசனத்தில் தாகம் இருக்காது. சபையில் வந்து பிரசங்கத்தை கேட்டால் பிரசங்கத்தை கவனிக்கிறதுக்கு முடியாது, அப்படி தூக்கம் சொக்கிட்டே வரும், இன்டேக் இருக்காது. அவங்கள தமிழ் தனியாக ஜெபம் பண்ணுறாங்களோ அதுவும் இருக்காது, வசனம் அடிக்கிறாங்களா தியானம் பண்ணுறாங்களா அப்படியும் இல்லை. அப்போ என்ன, அந்த அந்த வீக்னஸ் வந்துடும், முடிக்கட்டுமா? அப்போ கத்துடி பிள்ளைகள் என்ன செய்ய விடக்கூடாது, குறைவுபட விடக்கூடாது. குறைஞ்சி போயிடுச்சு, இப்போ சுத்தமாக இல்லை, மணவாளன் வருகிறார், விளக்கு என்ன செய்ய முடியல,
கொளுத்த முடியல. பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கேட்கிறாங்க, ஐயோ சகோதரிகளே, நான் ஒன்று சொல்றேன், ஆவிக்குரியதை மட்டும் யாருக்கும் இரவல் கொடுக்க முடியாது. நீங்க ரட்சிக்கப்படலைன்னா உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணலாம், ஆனா என் ரட்சிப்பை உங்களுக்கு நான் இரவலா கொடுக்கவே முடியாது. நான் ஆவில நிரம்பி உங்களுக்காக ஜெபம் பண்ணலாம், ஆனா என்னுடைய அபிஷேகத்தை நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. ஆவிக்குரியதை மட்டும் யார்ட்டையா இரவலுக்கு வாங்கி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னா முடியவே செய்யாது. ஆவிக்குரியத நம்ம நாடி தேடி ஓடி அடைந்து கொள்ள வேண்டும். சீஷர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் கண் கேட்டதும் நாங்கள் கண்டதும் நாங்கள் தொட்டு பார்த்ததும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க, அந்த அந்த பூரண அனுபவம் பாருங்க. நாங்கள் கேட்டோம், அவரை நாங்கள் பார்த்தோம், தொட்டு பார்த்துட்டோம். அது ஒரு பூரண அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். ஆண்டவர் அநேகரை வளர்ந்து வர பண்ணியிருக்கிறார், ஆனால் நம்முடைய வளர்ச்சியில் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிவிடக்கூடாது. மோர் அண்ட் மோர், இன்னும் ஆண்டவரே, இன்னும் நான் வளர விரும்புகிறேன், உம்மை போல நான் மாற விரும்புகிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த வாஞ்சி உடையவர்களாய் மாறுவோம். நான் மூன்று காரியத்தை உங்களிடத்தில் சொன்னேன், விழித்திருக்க வேண்டிய மூன்று காரியங்கள். ஒன்றாவது, வெறுமையா இருக்கவே கூடாது, வெறுமையை பிசாசு யூஸ் பண்ணிக்குவான். ரெண்டாவது, என்ன இருக்கக்கூடாது, தரமின்மை இருக்கக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கடைசியில் அது அக்கினால் சோதிக்கப்படும் பொழுது அது என்ன செய்து போயிடும், வெந்து உருகி பிரயோஜனமற்று போய்விடும். மூன்றாவது சொல்லுங்க, என்ன இருக்கக்கூடாது, இன்சஃபிஷியன்ட், குறைவு இருக்கக்கூடாது, குறைவு இருக்கக்கூடாது. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஏழு சபைகள், அந்த சபைகள் ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்தில் குறைவு, உன்னுடைய முந்தின நிலைமையிலிருந்து நீ என்ன செய், சரி பண்ண. அந்த ஏழு சபைகளையும் நீங்க அந்த மைனஸ் பிளஸ் அப்படின்னு படிச்சு பாருங்க. வீட்டில் போய் உட்கார்ந்து கர்த்தர் உங்களோடு பேசுவார், உங்களை அவர் தூக்கி நிறுத்துவார், உங்களை ஆண்டவர் பலப்படுத்துவார். ஹலேலூயா, உங்களுடைய வெறுமைகள் எல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். ஒருவேளை சின்ன சின்ன வெறுமைகள் இருந்தா கூட அங்க ஆவிக்குரியவைகளினாலே நிரப்பப்படுகின்ற ஒரு அனுபவத்தை கர்த்தர் தருவாராக. நம்ம எழுமி நிற்போம், ஜெபம் பண்ணுவோம்.